செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ் நடித்த புதுப்பேட்டை திரைப்படம் கடந்த 2006 வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் புதுப்பேட்டை படத்தின் 2 பாகத்திற்கான வேலைகள் இந்த ஆண்டு தொடங்கும் என இயக்குநர் செல்வராகவன் அதிரடி அப்டேட் வெளியிட்டிருந்தார். இதனிடையே செல்வராகவன் அவ்வப்போது தனது சமூக வலைதள பக்கத்தில் தன்னம்பிக்கை தொடர்பான பதிவுகளை வெளியிட்டு வருகிறார். அந்த வகையில் தற்போது அவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில், நம்மை பார்த்து கொள்ள மற்றவர்கள் வருவதில்லை, நமக்கு நாமே அமைதியை ஏற்படுத்த வேண்டும், சந்தோஷத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என பேசியுள்ளார். மேலும், உங்கள் இதயத்துடன் பேசுங்கள், மேஜிக் நடக்கும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த வீடியோவை ரசிகர்கள் அதிகம் பகிர்ந்து வருகின்றனர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் கல்யாணம் ஆனவங்களோ ஆகாதவங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு கனவு தான். நமக்குன்னு ஒருத்தனோ ஒருத்தியோ வருவாங்க, நம்மளை நல்லா புரிஞ்சுக்குவாங்க, நம்மளை மடியில் வச்சு தாளாட்டுவாங்க. முதல் மரியாதையில் சிவாஜி சார் ராதா வருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன தேடி என்ன சுற்றி யாரை பிடிச்சிட்டா கூட கடைசி வரைக்கும் வந்து உங்களுக்கு அந்த ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னு யோசிச்சிங்கன்னா, நீங்களும் தலையை போட்டு மண்டையை போட்டு உடைச்சிப்பீங்க. கேட்ட மாதிரியே நம்ம நினைச்ச மாதிரியே அது இருக்காங்களே, இது நம்ம நினைச்சவங்க இல்லையே ஒரு நாள் விட்டுருவீங்க, இதை யாருக்கும் வேணாம் அப்படின்ட்டு. இந்த ஸ்டேட்டஸ் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க என்னைக்காவது ஒரு நாள் கண்ணாடியை கிராஸ் பண்ணும்போது பாருங்க, இந்த கண்ணாடியில யார் தெரியுதான்ட்டு. புரியலையா? அது நீங்க தான். நீங்க தான் உங்களுக்கு அமைதியை கொடுக்க முடியும், உங்களை சந்தோஷமா வச்சுக்க முடியும், உங்களை மடியில வச்சு தாளாட்ட முடியும், உங்களுக்கு எல்லா விதமான உறுதுணையாகவும் இருக்க முடியும். வேற யாராலையும் முடியாது. நம்மளா தேடுறோம் கடவுள் எங்க கடவுள் எங்க அப்படின்ட்டு. கடவுள் எல்லாருக்கும் தன்னோட ஒரு போர்ஷனா தன்னோட பார்ட்டை அமைச்சு வைக்கிறாரு. யாருன்னா உங்களோட பார்ட்டு தான், இதயம் தான். அதை நீங்க நல்லவனா நினைச்சா அது நல்லது, கெட்டதா நினைச்சா கெட்டது. என் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், இதை விட உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டோ நீங்கள் கனவு காண்ற அந்த ஒருத்தரோ யாரும் கிடைக்க மாட்டாங்க. அதனால தனியாக சாப்பிட்டு பழகுங்க, தனியாக நடந்து பழகுங்க. தனியாக உங்களுக்கு இயற்கைக்கு பிடிச்ச இடம் தான் கிடைச்சதுன்னா உங்களை உட்காந்து மணிக்கணக்காக நீங்களே உங்கள் இதயத்துக்கூட பேசுங்க, இதையும் திருப்பி பேசும். அப்புறம் ஒரு மேஜிக் நடக்கும், பாருங்கள்.